வெல்கம் டு பாப்பிஸ் குக்கிங். இன்னைக்கு வெண் பொங்கல் செய்யறது எப்படின்னு நம்ம பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அரைக்கப்பு பச்சரிசி, அதே கப்பில் கால் கப்பு சிறுபருப்பு, 3 டீஸ்பூனு நெய், தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூனில் பெரிய ஸ்பூனில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி திருகி எடுத்திருக்கேன், சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூனு பெருங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 5-6 முந்திரி. பொங்கல் செய்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? இப்போது அரிசியும் பருப்பும் நல்லா கழுவி எடுத்துட்டேன். அரிசி எடுத்த கப்பில் 4 மடங்கு தண்ணி, இந்த கப்பில் 3 கப்பு வரும், ஊற்றிக்கலாம். இதை 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்த்துக்கலாம். நம்ம நல்லா சூப்பராக வெந்திருக்கு, தாளிச்சுக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு, 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். சீரகம், மிளகு, துருவின இஞ்சி, முந்திரி, நல்லா பொரிஞ்சிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, பெருங்காயம், இதை எடுத்து பொங்கலில் கொட்டிடலாம். சுவையான வெண் பொங்கல் ரெடி. பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.